பேர் பிரியா, நான் சென்னையில் தான் இருக்கேன். ஸோ மேம்கிட்ட ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக 2 இயர்ஸாக மேம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேம்கிட்ட எப்படியாவது கோர்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து மேம்கிட்ட போய் அப்ரோச் பண்ணேன். எனக்கு இப்போ தான் வந்து டெலிவரி ஆகி ஒரு 6 மந்த்ஸில் 20 பேபிஸ் இருக்காங்க. பட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த கோர்ஸ் முடிச்சே ஆகணும். ஏன்னா எனக்கு மேம்னா அவ்வளோ பிடிக்கும். அவங்க மேக்கப் பண்ண 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காது. அவங்க ஐ மேக்கப்னால் சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அதுக்கே. ஸோ அதுக்காகவே இம்ப்ரெஸ் ஆகி வந்து நான் மேம்கிட்ட கோர்ஸ் பண்ணணும்னு வந்திருக்கேனா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேம் வந்து ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிள். எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி பண்ணாமல் போய் கேட்கலாம். ஒரு ஃபோட்டோஸ் ஆகட்டும் சரி, யாராக இருந்தாலுமே அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் மார்னிங்லேருந்து லாஸ்ட் மார்னிங் செஷன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட மேம்கிட்ட மேம் ஃபோட்டோ கூட எடுங்க, கூட பேசுங்க, வாங்க, உட்காருங்கன்னா கூட மேம் வந்து கூடவே தான் இருப்பாங்க. வெறும் அந்த லஞ்ச் டைம் மட்டும்தான் வந்து சாப்பிட்டு போவாங்க. அதுவும் முடிச்சுட்டு உடனே நாங்கள் சாப்பிட்டுருந்தோன்னா எங்கள் கூட வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து நடந்துக்குவாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் நாலேஜும் சரி, நான் வந்து ஒரு ப்ரெஷர்னு தான் சொல்லுவேன். மேக்கப் ஃபீல்டுக்கு வெறுமா செல்ஃப் மேக்கப் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். மேமோட மேக்கப் பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து தான் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து வந்திருக்கேன். ஸோ அவ்வளோ ப்ராடக்ட் நாலேஜ். இப்போ கூட நீங்கள் வந்து இந்த லைவ்லேயே வந்து எந்த நோட்ஸும் இல்லாமல் என்ன ப்ராடக்ட் சொல்ல சொன்னீங்கன்னா எல்லாமே வந்து நான் சொல்லுவேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக மேம் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அதை எடுக்கும் போது எங்களுக்கு வந்து அதை பேரை சொல்லி 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 எங்களுக்கு வந்து அவ்வளோ மெமரைஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு வந்து ஆகிடுச்சு. இப்போவுமே மேம் அந்த ப்ராடக்ட்டை எடுத்தாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேம் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டை காமிச்சு தள்ளியிருந்து இது என்ன ப்ராடக்ட்னு கேட்டாங்கன்னா எங்களால் வந்து அது என்ன ப்ராடக்ட், அது என்ன ஷேடு எல்லாமே சொல்ல முடியும். அவ்வளோ வந்து நல்ல நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேம் வந்து எதுவுமே வந்து மறைச்சி வச்சு எதுவுமே பண்ணல. எல்லா ப்ராடக்ட்டுமே எங்கள் கண்ணு முன்னாடி எடுப்பாங்க. அதை என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி, எது என்னன்னு அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு 30%, 70%. அதேமாதிரி இந்த ஷேடுக்கு இது போடணும், இந்த ஷேடுக்கு இது போடணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ வந்து எங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். நிறைய மெமரிஸ் எடுத்துகிட்டு போகிறோம். மேம் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 15 டேஸ் வந்து நான் அதுவும் என்னோடய ட்வின் பேபிஸை விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு மேம் வந்து அவ்வளோ நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி, இது வந்து நாங்கள் ஒரு திரும்பி ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி எங்களுக்கு இது இருந்தது. ஸோ வந்து ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் எல்லாருமே. இன்றைக்கி வந்து இது ஃபைனல் டே அப்படிங்கிற மாதிரியே இல்லை. நாங்கள் எல்லாருமே ஆல்ரெடி எல்லோரும் நிறைய பேர் சொல்லியிருக்கோங்க, இது ஃபைனல் டே, நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே மேம்கிட்ட ஜாயின் பண்ண அன்னிலேருந்தே நாங்கள் எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கூட வந்து இந்த ப்ரெஷ்ஷை பிடிச்சி ஒர்க் பண்ணும்போது கூட ஒரு பயமோ பதட்டமோ எதுவுமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். போட்டுட்டு இருக்கும்போது கூட வந்து எங்களுக்கு நாங்கள் இது தப்பாக போட்டுருவோமோ, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோமோங்கிற எந்த பயமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு இப்போவே ஒரு ப்ரைடை போய் அட்டன் பண்ண சொன்னால் கூட நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுவோம். அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ கான்ஃபிடென்ட் எங்களுக்கு மேம் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வைஸ் ஆகட்டும் சரி, மேக்கப் வைஸ் ஆகட்டும் சரி, லைஃப் லெசன்ஸ் ஆகட்டும் சரி, எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணணும், ப்ரைட்ஸை ஃபேஸ் பண்ணணும், நம்ம லைஃப்பை வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து நம்ம கெரியரை வந்து முன்னாடி கூப்பிட்டு போகணும், எப்படி காம்படிஷன் எப்படி இருக்கும், எல்லாமே வந்து மேம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு பேக்கேஜாக தான் வந்து வெளியே போக போகிறோம். கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக மேமோட பேரை வந்து கண்டிப்பாக வந்து மேலே கொண்டு வருவாங்க. எங்களுக்கு அந்த எல்லா கான்ஃபிடென்ட்டுமே இருக்குது. தேங்க்ஸ் அ லாட் மேம். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் உங்களை. இந்த 15 டேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 15 செகண்ட்ஸ் மாதிரி எங்களுக்கு போயிடுச்சு. 15 டேஸ் மாதிரியே இல்லை. நாங்களுமே வந்து எப்பயுமே மேமும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் கூடயே இருப்பாங்க, அப்புறம் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் யாருமே பேசி நான் பார்த்ததே கிடையாது. எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருப்பாங்க. நம்ம எது வேணால் சொல்லலாம், இது வேணால் கேட்கலாம், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நிஜமாவே உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் மேம். எனக்கு கொஞ்சம் கண் கலங்குது. ஸோ ரியலி மிஸ் மேம்.